கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, நித்தியன் டிவி நேயர்களே, நாளை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவது முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை நம் ஏறெடுப்போம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் அடியனை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரமே இதை தாங்கட்டப்பா. பார்க்குற இந்த டிவி பார்க்குற நேயர்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கும் போதே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே கிரிய செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். இதுக்கு விரோதமாக நிற்கிற போராடுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. ஆவியானவர் அடியனை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் மிக மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த தலைப்பின் செய்தி, பரிசுத்த அன்பு சாட்சி உள்ள வாழ்க்கை. இனி நம் வாழ்க்கையில் இதை கேட்கிறவர்களுக்கு மகா பெரிய வெற்றியை தேவன் தரப்போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நாம் வாசிப்போம். எபிசியர் 1:4 வாசிப்போம். நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமேன் சொல்லுவேமே. கர்த்தாவே, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு மாத்திரம் இருந்தால் போதாது. உலகத்தின்படி சொல்லலாம், நான் அன்பாக இருக்கிறேன், ஆனால் அந்த அன்பு பலவிதமான பாவத்திலே நம்மை தள்ளிவிடுகிறது. பரிசுத்த அன்போடு நாம் வாழும்போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். அன்பு மாத்திரம் வைப்பது இந்த உலகத்திலே உலகத்தின்படி நம்மை திசை திருப்பி விடுகிறது. ஆனால் அன்போடு பரிசுத்தம் கூடும்போது, பரிசுத்த வாழ்க்கை நம்மோடு இருக்கும்போது, அந்த அன்பை நம் பூரணமாய் நம் செலுத்த இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம் தொடர்ந்து வசனத்தை நம் வாசிப்போம். 1 Peter 1:15-16 வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமேன். அப்ப பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தை நம் தெளிவாய் நாம் வாசிக்கும் போது அன்பு மாத்திரம் நிலைத்திருப்பதில்லை, அன்போடு சேர்ந்து பரிசுத்தத்தை நம் தேவனோடு உறவாடும் போது நம் அநேகருக்கு நம் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த அன்பு சாட்சி உள்ள வாழ்க்கை, இனி மகா பெரிய வெற்றியை நம் தேவன் நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டு நம் தேவன் எதற்காக அழைத்தார், பரிசுத்தமாக வாழவே, பரிசுத்த அன்பு செலுத்தவே நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். நம் தொடர்ந்து வேதத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 5:24 நாம் வாசிப்போம். எனக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்ததனால் காணாமல் போனான், ஆண்டவரோடு அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். அந்த பரிசுத்தத்துக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்ப தேவனோட ஒரு உறவு இருக்க வேண்டும், அதுதான் பரிசுத்தம். அவன் பரிசுத்தோட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால தான் தேவன் அவனை உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டார். அவன் தேவனோடு வாழ்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் பரிசுத்தனா வார்த்தை வரையந்தானா? வார்த்தை மாத்திரமல்ல, கர்த்தரோடு உறவாடுகிறது, தேவனோட ஜெபிக்கிறது, பாடுகிறது, கர்த்தருடைய வார்த்தையில தியானித்து காத்திருப்பது, அந்த உறவு தேவனோடு ஐக்கியப்படும் போதுதான் அந்த பரிசுத்த வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை நம்மளிடத்தில் வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நம் பரிசுத்தமாக இருக்கும்படிக்காக. எதற்கு அழைத்தார்? அன்பாக இருக்கும்படிதாக. அன்பு மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து பரிசுத்தத்தை நம் கடைபிடிக்கும் போது சபைக்குள்ளே பரிசுத்த அன்பை அநேக ஜனங்களிடம் நம் செலுத்தலாம், அநேக பிரதரிடத்தில் செலுத்தலாம், அநேக சிஷ்யரிடத்தில் செலுத்தலாம். அன்பு மாத்திரமல்ல, அன்போடு சேர்த்து பரிசுத்தத்தை செலுத்தும் போது
அந்த சபை ஒரு வளர்ச்சி அடைகிறது, அங்க ஒரு அபிஷேகம் பெறுகிறது. தேவ ஆவியானவர் அங்கு அசைவாடுதலை கொண்டு வருகிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து வேதவசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆமென். இங்க பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்த அன்பு நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம பலன் அடைய முடியும். பலன் அடைந்தாதான் நம் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியப்பட முடியும். அப்போ நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியை யார் பெற்றிருக்கிறீர்களோ அவருடைய தான் பலன் இருக்கும். அப்போ பலன் இருந்தாதான் சாட்சியாய் வாழ முடியும். அங்கே சொல்றது எருசலேமிலே, எருசலேம்னா தேவ ஆலயத்தை குறிக்கிறது, யூதயா முழுவதும் குடும்பத்தை குறிக்கிறது, பூமி இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி வரையை நீ சாட்சியாக இருக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது தான் நமக்குள்ளே சாட்சி வருகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆலயத்துக்குள் நம் சாட்சியாக இருக்க விரும்ப வேண்டும், நம் குடும்பத்துக்குள் சாட்சியாக இருக்க வேண்டும், வாழ்கிற அநேக நண்பரிடத்தில் இந்த உலகம் முடிவு வரையும் சாட்சியாக இருக்க வேண்டும். இப்போ சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், பரிசுத்தோடு ஆழ வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும். பரிசுத்த அன்பை செலுத்தும் போது சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய கிருபை செய்வார். பிரியமானர்களே, நான் நிச்சயம் அந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு நான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன். சபைக்குள் வந்து உட்கார்ந்து விட்டால் முதல் சபைக்குள் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். சபையிலிருந்து வீட்டுக்கு நீங்கள் சென்று விட்டால் வீட்டுக்குள்ள ஒரு சாட்சி இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்றது மாத்திரல்ல, வெளி உலகத்தில் செல்லும் போது நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். ஆகையால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது தான் பலனடைவீர்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இதை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவங்க மேல இறங்கி நீங்கள் பலனடைவீர்கள். பலனடையும் போது நீங்கள் ஆலயத்துக்குள்ள சாட்சியாக இருப்பீர்கள், குடும்பத்துக்குள் சாட்சியாக இருப்பீர்கள். வெளி உலகத்தில் வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் ஆபீஸ் போகிற ஸ்தலத்திலும் கிறிஸ்தவர்கள் என்ற சாட்சியோடு நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும்போது தான் உங்களிடத்தில் பலன் கிடைக்கிறது. தொடர்ந்து நம் வேத வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4:13 நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே கேட்பீர்கள் விசுவாசிக்கிறேன். நான் முதல் சொன்னது அந்த வார்த்தை சாட்சிக்கு பதிலாக நான் பலன் சொல்லியிருக்கலாம். இந்த 3வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் பலனாக மாறுகிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்கள் வாழ்க்கை சாட்சியாய் மாறுகிறது. சாட்சி வந்தவுடனே நீங்கள் பலனாய் மாறுகிறீர்கள். ஆமேன் சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஆமேன். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:41-42 வாசிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இந்த பரிசுத்தத்துக்கு கிடைத்த ஒரு பரிசு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இந்த நாட்டுக்கு அதிபதியாய் மாற்றுகிறார், அவனை முத்திர மோதிரமாய் வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கும்போது
சாட்சியாய் வாழும்போது பெலனாக வாழறீங்க. பெலன் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் முத்திர மோந்திரமாய் கர்த்தர் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீ சபைக்குள்ளே நீ சாட்சியாக இருக்கும்போது, குடும்பத்துக்குள்ளே சாட்சியாக இருக்கும்போது, வாழ்கிற நீங்கள் இடத்துல சாட்சியாக இருக்கும்போது, நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது, நீங்கள் பெலனோடு வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை முத்திர மோந்திரமாய் வைப்பார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற, நித்தியம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, உங்களுக்கு விசேஷமாய் இந்த நாளிலே ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். ஒருவேளை திருமணம் நடக்காத பெண் பிள்ளைகள் என் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ மனவேதனையாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் ஒருவேளை திருமணத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், அதுக்கேற்ற பணம் இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இருந்தால், ஒருவேளை என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்தால், ஒருவேளை பிரியமானவர்களே கல்யாணம் ஆகி திருமணமாகி 3 வருடம் ஆகிவிட்டது, ஆனாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்தால், கர்த்தர் அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கப் போகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நித்தியன் டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அநேக விசுவாச பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, என் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனாலும் திருமண வயது வந்துவிட்டது, ஆனாலும் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி அவள் வேதனையோடு கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேலே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்போ இறங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு விரோதமாக நிற்கிற போராடுகிற திருமணத்தை நடத்த விடாதபடி இந்த கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்தில் ஒன்று 3:8 தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இப்போவே ஆண்டவரே சோத்திரம், நீ தடைகளை உடைத்தபடியாய் நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா என் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருப்போமே, குடும்பமே கஷ்டப்படுது, நான் கடன் பிரச்சனை இருக்கிறேனே, என் பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்தா என் கஷ்டம்லாம் மாறன்னு சொல்லி தாயார் நீ அழுது கொண்டிருக்கிற தாயாரே, உன் மேலே ஒரு வல்லமை இறங்க போகிறது, உன் குடும்பத்தில் ஒரு வல்லமை இறங்க போகிறது, உன் பிள்ளை மேலே கட்டி வச்சிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்போஸ்தலர் 10:38 கைக்கப்படுவதாக. இப்பவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த குடும்பத்தை விடுவித்தபடியா நன்றி ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுத்தபடியா நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், பெரிய கடன் கஷ்டத்தில் இருக்கிறேன், நிறைய லட்சக்கணக்கில் நான் கடன் வாங்கிட்டேனே, ஹல்லேலூயா, நீ வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாயா, ஒருவேளை நான் மரணத்துக்கு ஆண்டவரே என்னை தள்ளின போயிடமான்னு சொல்லி நீ வேதனைப்படுறியா, அந்த பிசாசு பிடியிலிருந்து கர்த்தர் இப்போ விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த பர்வத்தில் இருக்கிற அந்த வல்லமை முழுவதும் குடும்பத்தில், அந்த தாயாரை அந்த குடும்பத்தை விடுவிக்க முடியா, முழு குடும்பத்துக்கு நாமக்காரராக கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விடுவிக்க முடியா தெவிக்கிறப்பா. கர்த்தாவே, நீர் அப்படி விடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. அந்த உடல் முழுவதும் நோய் இருக்கிறது, உள்ளங்கால் தவி குச்சம் தள்ள மட்டும் என்னால் வாழ முடியலன்னு சொல்லி வேதனைப்படாத, வேதனைப்படாத சகோதரியே, வேதனைப்படாத தாயாரே, வேதனைப்படாத தகப்பனே, கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்துவார். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை விடுவிக்கும்படியா சொப்பிக்கிறேன், நீர் விடுவிக்க வல்லவரப்பா. கர்த்தர் அப்படி விடுவித்தபடியா நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் விசேஷமாக நான் ஜபத்தை ஏறெடுக்கிறப்பா, இந்த நாமம் மகிமைப்படும்படியா யோவான் 14:14 படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். அப்பா, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நல்லதான் இருக்கிறோம், ஆனாலும் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போத, எப்படியாவது ஆண்டவரே சோத்திரப்பா விடுவிக்கும்படியா சிலர் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிற அந்த வல்லம் இறங்குறது, எல்லாம் சம்பாதிக்கிறது வீட்டில் தங்க போகிறது, ராபா ஷாபா லாபா 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 மது பழக்கத்தை கொண்டு வருகிற எல்லா மது பழக்கத்தின் ஆவி சிலர் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் து கர்த்தர் அப்படி செய்தபடியா நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை நீர் அப்படியே கேட்டு எங்கள் ஜபத்துக்கு அப்படியே ஏறெடுத்து அப்பா நீர் அதை கேட்டபடியாய் ஸ்தோத்திரம், அதன்படி செய்தபடியாய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கை இனி எங்களுக்கு மகா பெரிய வெற்றி கிடைக்க போகுது. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன்.